உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கியா? நானே உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்றேன். மித்ரா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உங்க மனச புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசிட்டவனே. அது நீ வழக்கமா பண்றதானே? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து தன்சிகா இன்னைக்கு அமெரிக்கா போறாங்கல்ல, அதான் அவங்க துணிமணிலாம் எடுத்து மடிச்சு வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன சொல்ற மித்ரா, தன்சிகா ஊருக்கு போறாள? ஆமா, நீங்க தானே ஊருக்கு போக ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஊருக்குலாம் போகல, இங்க தான் 10-15 நாள் இருக்க போறோம். என்னங்க சொல்றீங்க? இவங்க ஒரு நாள் தான் இங்க தங்க போறதா சொன்னாங்க. நீங்களும் ஃப்ளைட் டிக்கெட் போடுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணீங்க. இப்போ என்னன்னா 10-15 நாள் தங்க போறதா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலங்க. இல்ல மித்ரா, அவங்க தான் இருக்க போறோம், யூஎஸ் எல்லாம் போகல. டிக்கெட் போடுறதுக்கும் எந்த அவசியமும் வரல. அவங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டா இருந்துட்டு போட்டுமே. ஏன் தன்சிகா, ஒரு நாள் தானே தங்க போறதா சொன்னீங்க, இப்போ இங்கே தங்க போறேன்னு சொல்றீங்க? அதுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. அது இப்ப என்ன மித்ரா, நான் தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அது என்ன நம்பாம அங்க தனியா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ ஏங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? எல்லாரும் இவங்க ஒரு நாள் தான் இருக்க போறதா சொன்னீங்க. ஆமா சொன்னாங்க தான், இப்ப இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறா. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு மித்ரா, நீ இந்த வீட்டு மருமக தான், அதுக்காக எல்லா விஷயத்திலயும் அதிகாரம் பண்ணக்கூடாது, புரியுதா? சரிங்க, இவங்க இங்கே இருக்கட்டும், ஆனா என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க கூடாதா? நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் நான் சொல்றேன். திரும்ப திரும்ப அதையே பேசி என் ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்க. போ, முதல்ல வேற வேலை இருந்தா போய் பாரு. போன் சொல்றல்ல, போ. அட போ. தன்சிகா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நீ உன் சந்தோஷத்தை மட்டும் பாரு. யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி நீ கவலையப்படாத. இல்ல வினய், என்னால உங்க ரெண்டு பேருக்குள்ள ப்ராப்ளம் வருதுல்ல, அதனாலதான் நான் யோசிக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, நீ அதை பத்திலாம் எதுவும் யோசிக்காத, நீ ஹாப்பியா இரு. ஆக்சுவலா நான் இங்க வந்ததே உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கதான். தன்சிகா, நீ எப்பவும் போல ரொம்ப ஹாப்பியா இரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.